ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு எள்ளுப்பா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நான் வந்து 300 கிராம் எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன். வெள்ளி எள்ளு 125 கிராம், உளுத்தம்மா வறுத்த உளுத்தம்மா. சீனி வந்து 200 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இனிப்பு கூட தேவையா 250 கிராமும் போடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். முதல்ல வந்து நான் இந்த எள்ளை வந்து அடிக்க போகிறேன். இதை வந்து ரெண்டாக பிடிச்சி அடிக்க போகிறேன். ஒரே அடியாக போடலாது, கணக்கு ஒரே அடியாக போட்டு அடிக்கலாது. எள்ளு ரெண்டாக பிடிச்சி அடி. இதில் வந்து நான் அரைவாசி சீனியையும் போட்டு அடிக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் போடுறேன், நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் போடலாம். இப்போ இதுவும் அடித்தாச்சு. இப்போ வெள்ளை அடித்து எடுத்துட்ட வெள்ளை சீனியை இப்போ வந்து உளுத்த மாவு போடும். உளுத்த மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நாங்கள் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். கணக்க போட்டு அடிக்கக்கூடாது, நம்ம வந்து கிரைண்டர்லேயே பழம் ஆகிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இதை அடிப்போம். அடிக்கேக கிண்டி விட்டு விட்டு அடிக்கணும். அப்போ தான் நல்லா திட்டஞ்சு அடி விட்டு வரும். என்ன அடிக்கக்கூடாது. இப்போ இது வெள்ளையாக இருக்குது, நல்லா அடி விட பாருங்கள் என்ன கலரில் வரும் பாருங்க. இப்போ என்ன அடிக்கணும். தண்ணி காணாட்டி நல்லா ஒட்டு போட்டால் விடணும். கொஞ்சம் ஸ்பூனால் தள்ளி விடணும். வரக்கடா கண்ணே நம்ம வரையில புரிஞ்சு வந்து ஹீட் ஆகும். நிப்பாட்டி நிப்பாட்டி அடியுங்க. இன்னும் வரையலை.
மற்றதையும் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டும். இப்ப நான் ரெண்டாவதரம் அடிக்கிறேன். தண்ணிய ஒரு கொஞ்சமா விடுவோம். பாருங்க எப்படி விடுறாரு. தண்ணி விட்டு விட்டு அடியும். அடிஞ்சு கொண்டு வரையுள்ள வந்து அப்படியே உருகிடும். உங்க குண்டி விட்டு விட்டு தான் அடிக்கும். அடி வந்து ஃபைனா சுத்தாது. அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன். இனி வந்து உருண்டையாக்கும். நல்லா அடிக்கணும். அப்பதான் இந்த பிடிக்கேக பாருங்க எப்படி என்ன வருதுன்னு இப்படி இருக்கும். நீங்க உங்கள்கிட்ட உருண்டைக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற உருண்டையெல்லாம் ஆகணும். பாருங்க அவ்வளோ அண்ணன் கையால் உழுவுது அண்ணன். சுவையான சத்தான எள்ளுப்பா ரெடி ஆயிட்டுது. பாருங்க எனக்கு வந்து நல்ல ஒரு அளவான சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சேன்னா 13 உருண்டை வந்துருக்குது. நீங்கள் உங்கள்ட்ட சைஸுக்கு ஏற்றதா பிடிக்கலாம். நல்ல டேஸ்டி நல்ல சத்தும். நீங்களும் இதை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.